நம்ம லைஃப் வேற மாதிரி. இதே மேல் நம்ம லைஃப் வேற மாதிரி. வேற மாதிரி 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 வேற மாதிரி 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 வேற மாதிரி வேற மாதிரி இதே மேல் நம்ம லைஃப் வேற மாதிரி நான் சொல்றேன்டா வணக்கம் வந்தனம் ஸ்வாகதம் எல்லாரும் இன்னைக்கு ஜோரா கை தட்டறீங்க நம்ம ப்ராடக்ட் பவர் ஸ்ட்ராங் மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்க போல அது ஒண்ணு பார்த்தாலே தெரியுது ஆனா ஏன் அதை சாப்பிட்டு என்னங்க ஆக போகுது இந்த கேள்விக்கு விடை எடுக்க தான் நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு கப்பல் வந்திருக்காங்க சோ கரகசுத்ரன் ப்ளீஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் சீதாராம் அண்ட் மிஸ்ஸஸ் கீதா சோ சொல்லுங்க மிஸ்ஸஸ் கீதா இந்த பவர் ஸ்ட்ராங் மாத்திரை உங்க வாழ்க்கைக்கு என்ன மாதிரி மாற்றத்தை கொடுத்துருக்கு அது எங்க வாழ்க்கைய மாத்திடுச்சுங்க வாவ் பவர் ஸ்ட்ராங் வரதுக்கு முன்னாடி என் கணவர் என்ன பண்ணுவாருன்னா நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் முடியல எங்க அந்தரங்க வாழ்க்கை அப்படியே இருண்டு போய் இருந்துச்சு அப்பதான் கடவுள் எங்க கதவு சந்து வழியா அந்த சந்தோஷத்தை அனுப்பி வச்சாரு அதுக்கப்புறம் என் கணவருக்கே தெரியாம பால்ல அந்த மாத்திரையை கலந்து கொடுக்க ஆரம்பிச்சேன் சீதா பால் சாப்பிடு சீதா சீதா ரெண்டு நிமிஷம் மக்களே இவர மாதிரி அலஞ்சிட்டே சாப்பிட்டா செத்துருவீங்க அளவா சாப்பிட்டா அனுபவிப்பீங்க என்ஜாய் இனிமே நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் கலகலப்பான பெண்களுடன் கிளுகிளுப்பாக இருக்க பவர் ஸ்ட்ராங் பவர் ஸ்ட்ராங் பவர் ஸ்ட்ராங் சூப்பரா இருந்துச்சுலண்ணா இதை வச்சு என் கம்பெனியை பெரிய லெவல்ல வளர்க்கலான்னு பார்த்தா இந்த காண்டு பிடிச்ச கவர்மெண்ட் சீல வச்சுச்சுன்னா ஏண்டா என் பையனை இதுல நடிக்க வச்சது இல்லாம அவனை உசு பேத்தி அந்த மாத்திரையை சாப்பிட வச்சு அவன் என்ன உசு பேத்தி நான் அதை சாப்பிட்டு குருவிங்க செத்துச்சுடா குருவியா நான் வம்சமே தலைக்காதலுக்கு இவன் சஜிச்சிட்டியடா இப்ப ஊர்ல யாரும் இவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்றா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்
உனக்கு ஒரு வாரம் டைம் தர, அதுக்குள்ள என் பையனுக்கு நல்ல அழகான பொண்ணா பாக்கறேன். இல்ல உன் கூட ஒன்னு சுத்திக்கு நிக்குமே, பேர் என்ன? சீசு. ஸ்மிதானே. அவளை தூக்கின்னு வந்து என் பையனை கட்டி வச்சிடுவேன். சரியா? சரி, குருவிக்கு கிளி அதுக்கியா? அழகா யாரு வெளியே போடா என்ன யாரு அடிக்கும் போது சட்டை எல்லாம் கிழிய கூடாதுன்னு இந்த பாரு அவ செம்ம கோவத்துல இருக்கான் ஷர்ட் எல்லாம் வேற கிழிஞ்சிருக்கு அவனுக்கு கராத்தே கூட நல்லா தெரியும் அவன் பையனுக்கு ஒரு வாரத்துல பொண்ணு பார்த்து தரணுமா, இல்லனா உன்னை அவனு கட்டி வச்சிருவாங்களா? என்னது முக்காவாசி எந்த பிரச்சனையும் வராது, ஆனா அப்படி இப்படி ஏதாவது ஆச்சுன்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணி போல ஸ்மிதா. இன்னையோட நம்ம ரிலேஷன்ஷிப் கட்டு. அடுத்து யாரா? எஸ் ஏலோ சைன் பண்ணுங்க மேம், கிரண் சார்க்கு பார்சல் வந்திருக்கு. பார்சலா? அவனுக்கா? ஆமா மேம். இந்த மூஞ்சிக்கு யார் பார்சல் அனுப்பிருப்பா? என்ன பார்சல் இது? ஐ ஸ்வீட். போடா, நாத்தம் அடிக்குது. ஏதோ பிச்சைக்காரன் உனக்கு பார்சல் அனுப்பிருக்கான்டா. காஞ்ச பூவு, ஃபியூஸ் போன பல்பு, இந்த அழகுல லெட்டர் வேற. யாரா இருக்கும்? அன்புள்ள கிரணுக்காக கிரண் எழுதுவது. என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? என் பேரை தான் உங்க அம்மா உனக்கு வச்சிருக்கா, ஏன்னா நான் தான் உன்னோட ஒரிஜினல் அப்பா. ஒரிஜினல் அப்பா? இந்த ஆளுக்கு நான் பிறந்திருக்க மாட்டேன்னு எனக்கு எப்பயுமே ஒரு டவுட் இருந்துச்சுடி. சாரி சாரி, படி படி படி. 25 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்க அம்மாவும் சேர்ந்ததோட வெளிப்பாடு தான் நீ. மச்சி, வாழ வருது. இப்போ பாரு. இதை நீ நம்ப மாட்டேன்னுதான் நான் சாட்சியங்களும் அனுப்பி வச்சிருக்கேன். சாட்சியங்களா? அந்த அல்வாவும் மல்லிகைப்பூவும் தான் நானும் உங்க அம்மாவும் சேர்ந்ததுக்கான முக்கிய காரணம். அந்த பல்பை பாரு, அதோட வெளிச்சத்துல தான் கண்ணு நாங்க உன்ன உருவாக்கணும். ஏய் பாப்பாஸ், ஏதோ சில பல காரணத்தால உங்க அம்மாவை நான் கழட்டி விட வேண்டியதாயிடுச்சு. அன்னைக்கு அவ விட்ட சாபமோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு 2 கல்யாணம் ஆகியும் குழந்தையே இல்லை. இந்த லெட்டர் எழுதும் போதே என் பாடி கண்டிஷன் சரியில்லடா மகனே. இதை நீ படிக்கும்போது கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அதனால கொல்லியூர் மலையில இருக்க என் எஸ்டேட்டை உன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். மேலும் விவரங்களுக்கு இவரை அணுகவும். சரத், நம்பர் 6, கரண்டி முக்கத்தெரு, சோலைவன சாலை, கொல்லியூர் கிராமம், ஊராட்சி கழிப்பிடத்திற்கு எதிர. என்னடா பண்ற? எங்க அப்பா எனக்கு எழுதி வச்சு சுத்த பார்க்க போற. என்னடா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போற இடத்த நீ மட்டும் போய் தனியா பாப்பியா? நீ தான் என்னோட நம்ம ரிலேஷன்ஷிப்பே கட்டு அது இதுன்னு சொன்ன, என்ன அடிக்க வர செஞ்சேடி. என்னடா குட்டி, நான் உன்னை அடிக்காம வேற யாரும் அடிப்பா?
இதுக்கெல்லாம் கோச்சுப்பாங்க. மோதல் இல்லாம காதல் எங்க இருக்கு சொல்லு சொல்லு. இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா. வலிச்சா எங்க அசிங்க மாத்துட்டுவியா? இனிமே எவ்வளவு வலிச்சல் நடா சொல்லுவேன். இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா. ஐயா இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன். இனி எவ்வளவு அவசரமாக வந்தாலும் அதை அடக்கி கொண்டு வீட்டிலோ பொது கழிப்பிடத்திலோ தான் கழிப்பேன். சாலையோரமாகவோ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனத்திலோ, குறிப்பாக காவலர் வாகனத்தில், புரிஞ்சுதா, சிறுநீர் கழிக்க மாட்டேன். இது சத்தியம். கேட்டு போட்டியா? கேட்டு போட்டேன். இனிமே உன எங்கேயும் போக கூடாது. போ போ போ, கிளம்பு கிளம்பு கிளம்பு. பயப்படாதீங்க, உள்ள என் தங்கச்சி தான் குளிச்சுட்டு இருக்கா. நான் தான் அர்ஜென்டா வந்துச்சேன்னு பூட்டிட்டு போயிட்டேன். எனக்கு ஒரு டவுட், உங்கள் நீங்க என்ன கேட்க வரீங்க எனக்கு தெரியும். உங்க அப்பா ஏன் உங்களை இத்தனால பார்க்க வரலாம் தானே? ஏச்சி, சொத்து ஒன்று வந்திருக்கு, அதை வாங்கி போட்டுக்காம ஏன் எதுக்குன்னு கேட்டு நான் கேனேண்ணா. எனக்கு டவுட்டே உன் மேல தான். என் மேலையா? ஆமா, உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனா எங்கன்னு தான் தெரியல. ஆமாண்டா, எனக்கும் இவனை எங்கேயோ பார்த்த ஃபீலிங் தான். வாங்க பாஸ், நம்ம போய் எஸ்டேட்ட பார்க்கலாம். விட்டா பாஞ்சிரும் போல. என்னையா இது? எங்க அப்பா என்னடி சொத்துன்ற பேர்ல சுடுகாடு எழுதி வச்சு போயிருக்கா? பாஸ், ரொம்ப நாளா யாருமே யூஸ் பண்ணாம கவர்மெண்ட் இருந்து வாங்கின ப்ராப்பர்ட்டி இது. இதை புதுப்பிச்சு ஹோட்டல் பிசினஸ் பண்ணலாம்னு இருந்தாரு அவர். நேரம் வாங்கின கொஞ்ச நாள்லயே நட்டுனாரு. பாவம், அவர் ஆசையை நீங்க தான் நிறுத்தணும். நான் கூடவே இருந்து எல்லாருக்கும் பண்றேன் பாஸ். அது நான் ஊருக்கு போய் யோசிச்சு சொல்றேன். சரியா? எங்க அப்பா எங்க அம்மா கூட இல்லடி, எனக்கும் சேர்த்து அல்வா கொடுத்துட்டான். நீ அந்த பொண்ண பார்த்தத நான் பார்த்தேன். என்னால இனிமே எந்த ஆம்பளை கூடயும் நெருக்கமா பழக முடியாது. என்னாலையும் எந்த ஆம்பளை கூட நெருக்கமா பழக முடியாது ஸ்மிதா. நீ தான் எல்லாம் சொல்லுவந்த ஸ்மிதா. வா, தொடர்ந்து இருக்கு. யார் நீங்க? நீங்க என்ன பண்றீங்க? இங்க ரெண்டு நாள் ஆளே காணோம், எஸ்கேப் ஆகலாம் பாத்தியா? துர்ணா, உங்ககிட்ட தான் எஸ்கேப் ஆக முடியுமா? நம்ம வேலைதான சுத்திட்டு இருந்தேன். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க வேணாமா? இந்திரா, உனக்கு 7 நாள் டைம் கொடுத்தேன், அதுல 2 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 5 நாள்ல என் பையனுக்கு பொண்ணு பார்த்து தரல. தோ நிக்கித சிட்டு, இது என் வீட்டுக்கு பட்ட ஆயிடும். யாருடா இவனுங்க, இவ்வளவு மோசமா இருக்கானுங்க? தோரன்ன, நான் சொல்லல. பேசாம உங்க அப்பா சொத்தை ரெடி பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம அங்க போய் செட்டில் ஆயிடலாமா? ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா அதை ரெடி பண்ண யார்கிட்ட காசு இருக்கு? இனிமேல் கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன். மனம் திறக்கிறார் சோனா. நமக்கு காசு கிடைக்கும் ஸ்மிதா. என்னடா சொல்ற? அம்மா ஒருத்தர் நமக்கு தருவார். எனக்கு நீங்க ஏறு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே குரு. சோனாவுக்கு சோனா எப்படி சமாளிக்க போறனோ. நான் பாப்பா சினிலாம் பல பலன்னு இருக்கணும். என்னது இது? இது பத்தாது, இன்னும் பிரைட்டா. ஓகேவா? ஹலோ,
ஆ இது லோ பட்ஜெட் தான் அடுத்த படம் 200 சீல பண்ணலாம்னு இருக்கேன் டைரக்டர் நம்ம கேவி ஆனந்த் நல்ல படம் போல அத பண்றேன் ஓகே ஹலோ நான் யார் தெரியுமா சோனாக் தெரிஞ்ச என்ன அவன் தெரியுமா ஒன்னாவது அவங்க தான் யார் அந்தல வெல்ல நிக்க சொல்லிக்கிறாங்க போய் அப்படியே நில்லு போ ஐயே ஒண்ணு இல்ல ஏய் குமார் என்ன தெரியல நான் நீ ஒரே ஜிம் போவேன்டா ஏதோ 6 மாசம் வஞ்ச கமல வந்து நான் படுத்துட்டேன் அதுக்குள்ள மறந்துட்ட பத்தியா ஏய் அப்படின்னு நடத்திங்கற இப்படி வந்து வச்சிருக்க உடம்ப என்ன அங்க சிக்னல் கட்டுங்கற ஏய் முதல்ல கை வைக்காம பேசு இல்ல அச்சி மூஞ்சி இதெல்லாம் வச்சிருவேன் சொல்லக்கா 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 ஒரு சின்ன ஹெல்ப் என்ன ஹெல்ப் முதல்ல நீங்க யாரன்னு சொல்லுங்க ஏன் பேர்க்கிரன் ஆனது முக்கியம் இல்ல தோணிக்கலாம் பாருங்க அவன பத்தி பேச வந்தேன் அவருக்கு என்ன அவ உங்க தீவிர ரசிகன் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் கம்மி கேன்சர் வர ஓ மை காட் அவ வாழ்ற நாட்ல எண்ணிட்டு இருக்கான் அவ ஆசியே நீங்க அவ கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் தான் கல்யாணமா அவர்க்கா ஆமா அவனியும் ஒரு பொண்ணு தொடுத்து தொடுத்து லவ் பண்ணிட்டு இருக்கா ரியலி அவ கடைசி காலத்துல கூட வாழணும் ஆசைப்படுறான் அவங்க கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்கணும் உங்களுக்கு ஓகே தானே கண்டிப்பா கண்டிப்பா அவர் கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நீங்க கூப்பிடுங்களே அவர் பேரு சதீஷ் சதீஷ் இன்னியோ உங்களே தான் வாங்க வாடா அக்கா ட்ரெஸ் பார்த்து பயந்துடாதீங்க மேடம் குரு நம்ம நிலைமை பத்தி எல்லாம் சொல்லிட்டார்ல உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஓகே தானுங்களா எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே ஆனா உங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டானா அவளை கண் கலகாம பாத்துட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க மேடம் நம்ம எப்படி சொல்லிட்டீங்க தங்க தேரா கையில வச்சு தாங்குவா மேடம் ஐயோ முதல்ல என்ன மேடம் கூப்பிடுறது நிறுத்துங்க எனக்கு சோனான் பேர் இருக்கு வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் குரு போட்டோ எடு குரு ஐயோ நிஜமா கடவா ஓகே கிளம்புறேன் ஷார்ட் டைம் ஆச்சு டேட் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க நான் வரேன் சீ யூ என்னன்னா அத திருப்பி தரலனா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் 2 வருஷமா அதுக்குள்ள அந்த பொண்ணு மன்ஸ் மாச்சுனா அதான் எங்க அப்பா ஊரே குள்ளச்சி அவ்வளவு சேர்த்து வச்சிருக்கானே அவர்கிட்ட வாங்கி குத்துலா உங்க அப்பனா அந்த இதுக்குள்ள வந்தால வேலைக்கு ஆவாது சரி விடு வேற பொண்ணு பத்தலாம் விடு குரு குரு நான் குரு புஸ்கு புஸ்குன்னு டென்ஷன் ஆற எங்க அப்பனுக்கு தெரிஞ்சாதானே பிரச்சனை அவருக்கு தெரியாம நான் காசு எடுத்து குத்துட்டா புத்தி சாலிடி நீ சல் குட்டி வா ஆடை பாடை வயசே ஒரு தோடை கோரி அரவிரிசே ஐனோ இனிமே அந்த பொண்ணு இப்படி பாக்காத நம்ம வீட்டுக்கு மருமகளை வர போற பொண்ணு என்னடா லூஸ் மாதிரி வளர்ற நீதான் லூஸ் மாதிரி குரு மேல கை வச்சிட்ட அவர் பார் சோக்கா எப்படி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கனெக்ஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு கனெக்ஷன்னா சும்மா எல்லாம் போல 40 லட்சம் குத்துக்கிறேன் என்னது 40 லட்சமா நான் நீ சும்மா சும்மா சாகற போந்துட்டு தான் எட்டு குத்த அது எத்தனை தான் குரு கல்யாணத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ண போயிருக்காரு 40 லட்சத்தை ஏமாத்திட்டு பேச்ச பார் பேச்ச டேய் அவ எங்க போறான் பாருங்கடா நானே ராஜா
கேட்டு பாரு நானே ராஜா நானே ராஜா நானே ராஜா அட நானே ராஜா இங்க பாரு அந்த பொண்ணு சும்மா டைம் பாஸ் தான் நீ உள்ள வந்து கட் பண்ற அப்புறம் நீ கோடீஸ்வரனுக்கு பொண்டாட்டி நான் கோடீஸ்வரனுக்கு மச்சான் ஹலோ இது என் தங்கச்சி ஓ நீங்க என்ன வச்சிருக்கிற மாதிரியே இவளையும் வச்சுக்கோங்களேன் யோ என்ன தப்பா பேசுற அதுவும் இவ முன்னாடி அப்படி இல்ல பாஸ் இவ நல்ல குக்கு நமக்கும் சமைக்க ஆள் தேவையில்ல நல்ல அம்சமா இருக்குல பேரு செம்மையா இருக்கு பாஸ் இங்க அப்படியே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் பல ஐட்டங்கள் கடைக்கு போட்டு இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் பாஸ் ஐட்டலா வேணா சார் ஆப் சரக் கடைமா சரக்கா சரக்லாம் இங்க இன்னொரு ஃப்ரெண்ட் லவ் மேட்ரி ஃபீல் அடிக்கறப்பல ஆப் சரக் கூட அடப்பல சார் லவ் மேட்ரா அப்பனா மேடம் தான் மேடம் எஸ் மேடம் வாட் இஸ் தி மேட்டர் இன்னொரு ஃப்ரெண்ட் லவ் மேட்ரி ஃபீல் அடிக்கறப்பல ஆப் சரக் கூட அடப்பல மேடம் வாட் அல வாட் நீ மூஞ்ச போய் அவனுக்கிட்ட காமிச்ச எப்படி உடம்பெல்லாம் வாந்தியத்தை நாசம் பண்ணிருக்காருங்க பாரு அவனுக்கு என்ன சாப்பிட்டா சொல்லுட்டா பாஸ் ஃபீல் ஆயிட்டப்ல வாந்தி மேட்ரு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் ஐயோ குடிக்கார பசங்க என்ன குடிச்சாடுங்கன்னே தெரியல ஊத்தியா பாஸ் மேடத்து மேல கொஞ்சம் வெளில வரும்போதுலாம் மேக்கப் போட்டு வர சொல்லுங்க பாஸ் நான் சொன்னா இங்கேயா கேட்கறேன் இப்ப புரியுதா என் நிலைமை தண்ணி ஊத்தியா என்ன பாஸ் ஃபுல்லா குளிப்பாட்டி விடணுமா என்ன எழுந்துருங்க பாஸ் உள்ள போலாம் ஊத்தியா என்னதான் குடிச்சிருந்தாலும் கீரை சாப்பிட்டுருக்கான் பாத்தீங்களா பாஸ் ஏன் கொஞ்சம் வேணுமா ஊத்து உள்ள போலாங்களா உங்க பேரு என் பேரு கந்தன் இவ என் பொஞ்சாதி பத்மா நைஸ் உங்க பேரு அட்ரஸ் இந்த ரெஜிஸ்டர்ல எழுதுங்க உங்களுக்கு எந்த மாதிரி ரூம் வேணும் மாடியில பெரிய ஜன்னல் வச்ச ரூம் மணி நல்லா ஆட்றீங்க சார் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்தா ஸ்மிதா ஒரு வழியா ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க தெரியும் இதே மேல் நம்ம லைஃப் வேற மாதிரி கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க போல நவாஸ் நல்ல தூக்கமா
உங்க வலிக்கு நான் மறந்து வச்சிடுறேன். இப்பதான் எனக்கு எத்தமா இருக்கு. என்னடா நீ ஓட்ட போடுற, அவ்வளவு நெஞ்சில கைய வைக்கிற, அப்புறம் நீ ஏன் அந்த ஓட்டையில ஜாம் தடவுற? டேய், எனக்கு புரி சுட தெரியும்டா. என் புரிய பாத்திருக்கியா? நீ பாத்திருக்கியா? இந்த பண்டாரம், அவன் அண்டாயர், சட்டி, கோமணம், பா என்ன சேஃப்டியா இருந்திருக்கான் பாருங்க பாஸ். என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் அவுத்து துவச்சு இந்த லேம்ப் ஷேட்ல காய போட்டிருக்கான். அது அவன் மேலே கவுந்து அவனுக்கே ஆப்போசிடுச்சு. இவனுக்கு கோபடத்தை காய வைக்க வேற இடமே கிடைக்கலையா? ஏய், இவங்க கூட பேக் செக் பண்ணி யாரன் பாரு. ஓ, கரண்ட் பலையா இர ஜட்டியா போட்ட நீ காசு பேக், ஒரு ஃபோன் கூட இல்லடா. ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப டென்ஸ்டா இருந்தாரு. அத ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்க. அவ டென்ஷனா இருந்தா என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியும். நீ கையேறி அத கிரண் சொல்லட்டும். உனக்கே ஏறிது? எனக்கே ஏறிதா? அவட கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நான். வேற ஆள் கிடைக்கல. என்ன நீ மேல கை வைக்கிற? ஆளு மூஞ்சி பாரு, குரங்கு மாதிரி. சரி, உனக்கு ஊரி சொல்ற கைய ஒட்டக்கே பாரு. நீங்க வேற போலீஸ் என்ன போலீஸ் என்ன சொல்ல போறீங்க? நேற்று ரெண்டு பேரும் ஹோட்டல்ல வந்து தங்கினாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவங்க லேம்ப் ஷேட்ல கோணத்தை காயப்போட்டு போய் இழுத்துக்கிட்டாங்கண்ணா. நம்பிடுவாங்க பாஸ், கண்டிப்பா நம்பிடுவாங்க. என்ன நக்கல? என்னன்னா பாஸ், இப்படியே போய் போலீஸ் சொன்னீங்கன்னு வைங்க, அவன் உங்க மேல கேஸ் திருப்பி டின்னு கட்டுவான். அவன் லத்திய விட்டு ஆட்டுற ஆட்டுல நீங்களும் ஆமான்னு சொல்லிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு ஜெயிலு, ஹோட்டலுக்கு சீலுன்னு ஆயிடும். பாத்துக்கோங்க. டே கிரண், அவன் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. எல்லா காசையும் நம்ம இதுலதான் போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம ஃபியூச்சரே இதை நம்பிதான் இருக்கு. சரி, இப்போ என்னதான் பண்ணலாங்க பாஸ் இதுங்களை பார்த்தா யாருக்கும் சொல்லாம கொள்ளாம ஓடி இருந்த மாதிரி இருக்கு. நாமளும் இந்த தப்பு முடியல, அதனால டிஸ்போஸ் பண்ணிடலாம். டிஸ்போஸா? அநியாயமா பணம் பதுக்க வச்சிட்டே என்ன? அண்டவா, எங்க பாஸ் பண்ண எல்லா தப்புக்கும் அவரை மன்னிச்சிரு ப்ளீஸ். நானே தப்பு பண்ணேன். பணம் பதுக்க ஐடியா நீ தானே கொடுத்த? ஐடியா கொடுத்தேனோ நான் தான் பாஸ். ஆனா நாளைக்கு பிரச்சனை, போலீஸ் வந்தா உங்களை தானே நோண்டுவான். நீங்க தானே ஓனரு. அவங்கள்ட்ட இந்த மாதிரி பாஸ் எல்லாம் தப்புலன்னு சொல்ல முடியுமா? என்ன பாஸ் ப்ளீஸ் ஆயிடுச்சு? சாரி சாரி, என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க? என்ன நினைச்சிருப்பீங்க? சாரி சார், சாரி, ஒரே டென்ஷன் இருக்கு சரத். இந்த மாதிரி பணம் பத்திக்கிற விஷயம் நான் பண்ணதே இல்லை. கவலைப்படாதீங்க பாஸ். எதுக்கும் பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருந்த எல்லா ஹெல்ப்பும் பண்றேன். சார் வீட்டில் என்ன சார் வெளியே இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? யார் சார் இந்த இடத்தோட ஓனர்? இதோ இவ்வளவு நான் தாங்க ஓனர், சொல்லுங்க. என்ன சார் இப்படி அநியாயம் பண்ணி வச்சிருங்க? எங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்னாச்சு? சொல்லுங்க. சீக்கிரம் நொண்டியா, தோட்டக்காரன் கக்கூஸ் கலவர வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. தோட்டக்காரன்? ஓகே, கக்கூஸ் கலவரன்னு யார சொல்றாரு? ஐயோ, என்னையா? டேஞ்சர் மேல டேஞ்சரா இருக்கு. போலீஸ் வராங்கயா?
அட பாவி டபக்குடப்பா இப்ப மட்டும் பாஸ்டா ஓடுறான் யோ சரத் பாஸ் யா வாங்க பாஸ் ஓடிக்கலாம் நகரியா யோ நகரியா மச்சி நிச்சி வர நேரம் மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது மச்சி நிச்சி யா இந்த ஹோட்டல் ஓனரை மீட் பண்ணோம் ம் சொல்லுங்க நான் இந்த ஹோட்டல் ஓனர் ஆக போறதா உங்களுக்கு என்ன வேணும் யாரு என்ன வேணும் நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் இந்த ஹோட்டல் ஓனரை பார்க்கணும் யா டெல் மீ நான் தான் ஓனர் இவ ஓலறா இது சும்மா எடுபடி யார் எடுபடி பின்ன உன கை காலமுக்கு தர கூட வச்சிருக்காரு நானா நேத்து நீ தாண்டி அவன் முதுகு தேச்சு விட்டுட்டு இருந்த நீ தான் எடுபடி அது நேத்து வந்தவங்க போயிட்டாங்கன்ற டென்ஷன்ல இருந்தாரு அதான் ரிலாக்ஸ் பண்ணி விட்டேன் இப்ப அந்த அங்கிள் கூட தான் வந்திருக்காரு இவரு போயிட்டா கிடைக்கிற முதுகு எல்லாம் தேப்பியா அதுக்காக கண்டவ மேகன ரைட் சுத்த வேண்டிய இல்ல என்ன வெச்சிருக்க எனக்கு வேற வேற வெச்சுக்காத இந்த மாதிரி கேமரா வச்சத புரியதா இவங்க போட்டு கொடுத்தாங்க நினைக்கிறேன் முதல்ல போய் சண்டை எடுத்து சரி 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 நிறுத்து 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 நிறுத்துங்க நிறுத்துங்க தினமும் உங்களுடைய பெரும் போராட்டமா இருக்கே சாரி சார் நான் தான் இந்த ஹோட்டல் ஓனர் என் பேரு கிரண் கொஞ்ச நேரத்துல இந்த ரெண்டு பொண்ணுங்களும் டென்ஷன் ஆக்கி விட்டுட்டாங்கப்பா இந்த இடத்தை ரெனோவேட் பண்ணி ஹோட்டல் கட்ட போறதா கேள்விப்பட்டேன் அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் சொல்லுங்க எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க இங்க இப்பதான் சார் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க நாலு பேர் இருக்கோம் நானு இப்ப போனங்களே இந்த ரெண்டு பொண்ணுங்க நாலாவது யாரு அது வந்து சரத் வாயா ஜெனரல் தொடச்சிட்டு சார் வணக்கம் சார் எங்க மேனேஜர் நாம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் அப்படியா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்கயோ பார்த்த மாதிரியா இருக்கு ஆமா சார் எனக்கு ஸ்மிதா கூட இதே ஃபீலிங் கூட ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது இங்க எத்தனை கஸ்டமர் தங்கி இருக்காங்க இன்னும் யாரும் வரல சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையே நான் அப்படி கேள்விப்படலையே அது வந்து உண்மையை சொல்லுங்க சார் யாருமே வரல சார் அது வந்து சார் 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 சும்மா போட்டு வாங்கினா சார் வந்த கஸ்டமர் எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு இந்த பொண்ணுங்க சண்டை போலே புரிஞ்சுக்கிட்டேன் கோலப்படாதீங்க நானும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கொடுக்குறேன் நம்மள மட்டும் கொஞ்சம் அடிக்கடி கவனிச்சுக்கோங்க சார் நான் இப்ப கிளம்புறேன் ஓகே சார் தேங்க்யூ நான் இப்ப கிளம்புறேன்னு ஓ சாரி சார் சாரி சார் இந்தாங்க ம் எப்போ இப்படி வெளிப்படையாக கொடுக்காதீங்க லெஃப்ட் கொடுக்கறது ரைட்டுக்கு தெரியக்கூடாது புரியுதா ஓ சாரி 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 இப்போ இல்லைம்மா அடுத்த முறை ஆ ஓகே சார் இவர் முகம்தான் எங்கேயோ பார்த்த ஞாபகமாகவே இருக்கு இதுக்கு முன்னாடி எதா கிரைம் வேலை பண்ணி போலீஸில் மாட்டியிருக்கியா இல்லை சார் அதெல்லாம் இல்லை சார் நான் ரொம்ப நல்ல பையன் ம் பிடிக்கிறேன் பிடிக்கிறேன் சீக்கிரம் பிடிக்கிறேன் பாஸ் நம்ம இன்னும் பப்ளிஷிங் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ கஸ்டமர்ஸ் நிறையா வருவாங்க இப்போ என்ன பண்ணலாங்கிற இந்த மாதிரி பேம்ப்ளெட் அடிச்சு உருவா கொடுக்கலாம் எங்கள் ஹோட்டலில் தங்க வந்திருக்கீங்களா வாங்கம்மா என் பேர் கிரண் இந்த ஹோட்டல் ஓனர் இவர் எங்கள் மேனேஜர் வணக்கம் மேடம் இவர் இந்த ஹோட்டலில் கக்கூஸ் கலருன்னு சொன்னால் கூட இதே ரியாக்ஷனாக கொடுப்பா பார்க்குறியா இனிமி இங்கே ரெண்டு பணம் தங்கியிருக்கான் உன்னையும் கொல்ல போறாங்களா இல்லையா சொன்னல இப்ப நீ ஏதா சொல்லிப்பாரு ஆ எப்படி சார் சொல்லியா இல்ல சார் வேணாம் சார் சொல்லுன்றல்ல பொண்ணே நீ உருகுதே சிக் சிக் கவனிச்சிங்களா வேற ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இப்படி தடவிட்டே அண்ணா இந்த ரியாக்ஷன் கொடுப்பாங்க உடனே திட்டதனே சொன்னேன் ஏய் how could you do this to her give some respect to your daughter என்னயா அந்த பொண்ணு கிட்ட கோலர் கலர் பண்ணிட்டியா டாக்டர் கிட்ட கூட்டி போ சொல்லுது மேடம் புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லுங்க மேடம் அந்த பொண்ணோட இயலாமையா ஏன் கிடல் பண்றீங்க கொஞ்சம் மரியாதை கொடுங்கன்னு சொல்றேன் இவனை தாலி கட்ட போட்டாட்டி இவனை நான் திட்டுவேன் எத்த கொடுப்பேன் உனக்கு என்ன பத்தி ஆமா ஆமா அடிக்கடி கைதானே சார் அனைக்கும் அப்புறம் உங்களுக்கு ரூம் எப்படி எங்க ரெண்டு பேருக்கு இப்பதான் கல்யாணம் இருக்கு எங்க ரெண்டு பேருக்கு தனி ரூம் கொடுத்துருங்க புறம் குசலுக்கு அவனுக்கு இன்னொரு ரூம் கொடுத்துருங்க ஓகே ரெண்டு ரூம் பஸ் சூப்பர் ஐயா கலுசட கலுசட சாகு நம்ம சரியில்லை முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடுங்க தண்ணி என்ன சார் நம்ம ஹோட்டல் ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸே இருக்கு ம் ம் ஏதோ ஒன்று கொடுங்க 2 மினிட்ஸ் ஓகே சரியான பக்கியா இருப்போம் போல ரொம்ப தப்பா இருக்கு வேணாம் இந்த இடம் சரியில்லை வேணாம் இங்க இருந்தா ஏதாவது விபரீதம் நடந்துடும் என்ன சார் காமெடி பண்றீங்க ஒரு பூனை குறுக்க போனாலும் இந்த இடம் தப்பாயிடுமா அப்படின்னா விபரீதம் நடந்துட போகுது அந்த ஃபேன் அவங்க தலையில விழுந்துருமா சார்
அப்பா சார் ரெடி ரெடி அப்பா ரெடி யோ என்ன வாயா வந்து போய்ட்டாயா ஐயோ அப்பா எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை கொண்டுட்டீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை காலி பண்ணிட்டீங்களே நாங்க ஒண்ணு கொல்ல கேக்குறா நீ ஏய் சப்பு முக்கி உன்னை கொல்ல விட மாட்டேன் நீ பொறுமையா ஏன் இப்படி கத்துற பிபி நெஞ்சு நெஞ்சு செத்துற போற போடா ஐயோ அப்பா குட்டி சரிஞ்சிடுச்சு யோ இவனும் போயிட்டாயா மிமி ஜாக்க மூச்சா டேய் என்ன நாங்க புடிடா போலீஸ்க்கு போட போறாங்க டேய் கக்க மூச்சா நில்ற டேய் 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 நில்லுங்க உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க பயப்படாதீங்க கையை கொடுங்க ஆமாம் மேடம் கையை கொடுங்க நைட் நேரம் வர மேல நேரம் விழுந்து வைக்க போகுது இவனுக்கெல்லாம் சாவரத்துக்கு வர இடமே கிடைக்கலையா இந்த சரத் தாண்டா இவ சொல்ல சொல்லதான் எல்லாரும் செத்தாங்க நீதா நீதாண்டா ஏதோ பண்ணிருக்க ஏன்னா வம்பா போச்சு நான் ஏதோ கூட்டாம போக்க சொன்னாலும் நினைச்சு அது பேர் கோயின்சிடன்ஸ் இப்ப நான் மழை போய் சொன்னா மழை பெய்யுமா நான் சொல்லதெல்லாம் நடக்க எனக்கு கடவுளா இல்ல சாத்தானா என்ன கன்றாவி கனவுடா இது என்னையா பண்ணிட்டு இருக்க? ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ். அது தெரியுது. அதை கண்ணாடியை பார்த்து பண்ண வேண்டியது தானே? அதை விட தான் பாஸ். முடிஞ்சு அறுப்பு போட்டு போறியா? நோ ப்ராப்ளம் பாஸ். பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவேன். ஆ, அழகாக இந்த கண்ணாடியை பார்த்து பண்ணு. கண்ணாடிலாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகாது? அதான் கரெக்டாக ஒர்க் அவுட் சொல்கிறேன்ல. ஃபோர்ஸ் பண்
புரியுதோ ஒண்ணுமில்ல மேடம், திடீர்னு இவ்வளவு பேர் வந்துட்டீங்களா, அதான் எப்படி அகாமடேட் பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கே மேடம் வாந்தி எடுக்கிறீங்க. ஐயோ போச்சு, நம்ம ஓடி ஆசி ஆரம்பிச்சிருச்சு. ஆன்ட்டி தான் புள்ளைய சொல்லி போடு. ஐயோ அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. காலையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு பொங்கல் இப்பதான் சரியாகுது. இப்ப ரூம் கொடுங்க, ஷேர் பண்ணிக்கிறோம். Thank you. ஏடா மணிக்கு போற? அராத்து பட. ஏனா இன்னும் உம்பிலா போச்சுன பட. சரத், ஏன் இந்த பையனை போட்டு அந்த அடி அடிக்கிற? பாஸ், திடீர்னு ஒண்ணா மணி அடிக்க பார்த்தான். அவன் அடிச்சு அடிச்சுட்டு போறான். உனக்கு என்ன? இதுக்கு முன்னாடி மணி அடிச்ச ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா பாஸ்? வசப்பட்டு வறுமை பிடிவாதம், பகைமை வசப்பட்டு வறுமை பிடிவாதம், ஏழ்மை வாட்ட தவிதோ பலர் பலத்தால் வசப்பட்டு வறுமை பிடிவாதம், பிடிவாதம் பிடிவாதம் பிடிவாதம், சூப்பர் சார், ரொம்ப நாள் சின்ன பாட்டு கேட்டு. அப்புறம் நீங்க வாத்தியாரா? பிடி மாஸ்டர் சார். ஓ, நீங்களும் பசங்களோட ரூம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? அது எப்படிங்க சார்? ஓ, நோ ப்ராப்ளம் சார். நீங்களா வந்து எனக்கு எவ்வளவு பிசினஸ் கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு தனி ரூமே தரேன். அப்புறம் சார், இதுல உங்க பேர் அட்ரஸ் மட்டும் எழுதிருங்க ப்ளீஸ். ஓகே சார், தேங்க்யூ. மணி அடிச்சிட்டானு பாஸ். ஏய், என்ன இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வச்சு ஓபி அடிச்சிட்டு இருக்க? இவ்வளவு கூட்டத்துக்கு இதுதான் பண்ண முடியும். சில ஜென்மங்க வாய் அசை போடுறதுக்கும் வம்பு பேசுறதுக்கும் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க போல. கிரண், முதல்ல இங்க ஓசில இருக்கிறவங்க எல்லாம் விரட்டி அனுப்பணும். ஆமா கிரண், அதுவும் வேலையே செய்யாம ஓசி சோறு சாப்பிடுதுங்களே, அதுங்க முதல்ல விரட்டணும். ஏய், யாரடி ஓசி சோறு சாப்பிடுறாங்க? நீ யாரு? யார் யாரு? ஐயோ அம்மா, கண்ணுகளா தாய்களா, உங்க சோத்து சண்டை அப்புறம் வச்சுக்கிட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனிக்குமா ப்ளீஸ். ப்ளீஸ் போக. கூட முஞ்சிக்கு அடுத்தவங்களை நோண்டாம தூக்கமே வராத போல இருக்கு. நானே இவனை மண்டையை போட்டிருக்கிறத பார்த்துட்டு இருந்தா இவளுக்கு வேற. என்ன பாஸ், என்ன பார்த்தா வேண்டாம இருக்கு? அப்படியே தருவேன். தெரியுமா யாருக்காவது? தெரியாதுல்ல. 247 வேணா எண்ணி பாருங்க. யோ, உனக்கு வேணா கேள் தருவாங்க, உஷ்டத்துக்கு அடிச்சு விடுற அல்பம். இல்ல பாஸ், அதுல 247 தான் இருக்கு, வேணா எண்ணி பாருங்க. ஓகே, பாக்குறேன். 5, 6, 7, 8, 15, 18, 50, 100, 125, 200, 243, 245, 247. மை காட், எப்படி சொன்னீங்க? என்னால நம்பவே முடியல. Ah.
இவ்ளோ கரெக்ட்டா சொன்னே? உங்க மூளை கிட்ட அந்த விஷயத்தலாம் எப்படின்னு கேள்வி கேட்க கூடாது. புரியதா? சரத் எல்லாம் ஓகே தானே? ஆ சொல்லியா? யோ பதில் சொல்லியா? கேட்டுட்டு இருக்கேன்ல. யோ ஏய் சரத், யோ யோ லுக்கி கலெட்சியா இல்லையா? ஜட்டி கூட போலையா நீ? யோ இல்லையா? பயமா இருக்கே. யோ இல்லையா? அடிங்க பாஸ், என்ன என்ன பண்ணீங்க சொல்லுங்க. என்ன பண்ணனா? லுங்கி கலெட்சியா தெரியாம தூக்கு நடந்துட்டு இருக்க அப்படியே உட்கார். சரத் எந்திரியா, என்ன போய் பாப்போம் வா. சரத் ஒருத்தரை காணமே. பாஸ் இந்த வாட்டி வித்தியாசமா எல்லாரும் மாயமா மறைச்சாங்க போல இருக்கு. பொம்புக்கு போன வானருங்க இப்படி வாசிச்சு பாருங்க. என்னையா அந்த மெஸ் போறதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஐயோ இறங்கியா? இவன் ஒருத்தன். மேடம் உங்க பிடி மாஸ்டர் எங்க? அவர் இப்ப ஸ்கூல்ல இருப்பாரு. ஓ, அவர் சீக்கிரம் கிளம்பிட்டாரா? இல்ல, அவர் வரவே இல்ல. அப்ப நேத்து உங்களோட வந்தவரு? அவர் வேற ஸ்கூல் பிடி மாஸ்டரா இருப்பாரு. சரி, நாங்க வரோம். பாய். சார், சார் நோ ப்ராப்ளம் பாஸ், உள்ளதான் யோகா பண்ணிருக்காரு. யோகாவா? உள்ளயா? கக்கு ஸ்கூல்ல என்னயா யோகா பண்றாவ? வந்து நீங்களே பாருங்க. சரத், இவன் யோகா பண்ணலையா? சோப்பு அழுக்கி கம்மல்ல சொல்லிருக்காயா? ஐயோ ஐயோ சார், பிடி சார், உள்ள என்ன சார் பண்றீங்க? கிரண், நம்ம ஏதோ தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கோம்னு தோணுதுரா? எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன் எல்லாம் இங்கேயே வந்து சாவணும்? இங்க என்னமோ நடக்குது ஸ்மிதா. எனக்கு லைட்டா அந்த சரத் மேல தான் டவுட்டா இருக்கு. லைட்டா இல்லடா, எனக்கு அவன் மேல தான் டவுட்டே. அன்னைக்கு அந்த போலீஸ்காரன், நேற்று அந்த பஸ் டிரைவர், ஏன் நமக்கே அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுல்ல? ஒருவேளை அவன் கிரிமினலா இருப்பான்னு தோணுதுல்ல? அவ யார் என்ன? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் சாதாரண கிரிமினல் கிடையாது. பின்ன அவன் பேய். ஏச்சி, என்னடி லூஸ் மாதிரி பேய் பூதம் கிளப்பி விட்டுட்டு இருக்க? கிரண், நடந்ததெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ சொல்ல சொல்ல எல்லாரும் அப்படியே செத்தாங்க. நேத்து அந்த ஜாடியில இருந்த ஜெம்ஸ் எல்லாம் கரெக்டா சொன்னான். இது எல்லாத்தையும் விட நீ அவன்கிட்ட கண்ணாடியை காட்டும் போது அவனுக்கு எப்படி கோபம் வந்துச்சு பாத்தீங்கல? எனக்கும் அந்த விஷயத்த உறுத்திட்டு இருக்கு. ஆனா அதை வச்சு அவன் பேயிட எப்படி முடிவு பண்ணுவேன்? ப்ளீஸ் கிரண், எனக்காக ஒரே தடவை அவனை நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமே. எனக்கு என்னமோ அவன் ஒரு பேயின்னு தோணுது. பேயா? பாய்ஸ் லிஸ்ட்.
அப்புறம் சரத் ஷேவ் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல பாஸ், பேரன் ஒலி போட்டுருக்கேன். பாஸ் விடு பாஸ், ஐயோ விடு பாஸ், ப்ளீஸ் பாஸ் விடு பாஸ், ஐயோ பாஸ் ப்ளீஸ், ஐயோ விடு. என்னடா ஆச்சு சொல்லுடா, விடுறீனா சொல்லுடா. ஐயோ எப்படி பண்ணி துளறீங்க, விடுங்க ப்ளீஸ் விடுங்க. டேய் தெரியறண்டா இன்னும் என்னது பாத்துட்டு இருக்க? ஷோ விட்டு தொலைண்டா. அவன் தான் தெரியறானே, அப்படி வேற என்னத்த தான் பாத்துட்டு இருக்க? அவன் தெரியறானே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா அவன பாரடி அந்த ஃபேன் அப்படியே போட்டு போட்டு என்ன விட வெளியாயிட்டு இருக்கான். ஷோ முதல்ல அவனுக்கு என்னன்னு போய் கேளு போ. நான் சொன்னல பாஸ் கண்ணாடி எனக்கு ஆவாதுன, அப்படியே அப்படி பண்ணீங்க. சரியா, இப்படி ஒப்பாரிவு கழுவுக்கு அந்த கண்ணாடியோட உனக்கு என்ன ஏன் பிரச்சனை? பண்ணி முஜி வாய் வந்துருவான் பாஸ். பண்ணி முஜி வாயனா? அது யாரியா? ரொம்ப மோசமான அவன், அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் செத்தா நிறைய இன்சூரன்ஸ் பண்ண வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனும் அவன் தம்பியும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? டேய் தம்பி, நான் செத்துட்டேன்னு சர்டிபிகேட் கொடுக்க இந்த ஊர்ல பெரிய டாக்டர் உன்னை விட்ட வேற யாருமே இல்லடா. சும்மா இல்லடா, நிறைய பணம் வரும், அதுல உனக்கும் பங்கு தரேன். என்ன சொல்ற இப்ப? என்ன செத்த மாதிரி நடிக்க போறியா நீ? ஆமா, ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். வா. என்ன பண்ண போறேன்? ஹெட்ல பிளட், ஹெட்ல பிளட், ஐ அம் டெத். செத்த போன அப்படி சொரிஞ்சிட்டு இருந்த எப்படி? டேய் ராஜா, நான் என்னடா பண்றது? உங்க அண்ணி தான் துணியை சரியா தேக்க மாட்டேங்கிறா. இல்ல இல்ல, இத பண்ணா சரியா பண்ணோம். டேய் 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 தம்பி, டேய் டேய் நில்றா, அண்ணனுக்கு ஒரு ஐடியா குடுறா. என்கிட்ட ஒரு ஊசி இருக்கு, அதை போட்டா நீ கிளினிக்கலி டெட்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அதை நான் போடுறேன். டேய் தம்பி, என்ன உண்மையிலே கொல்ல போறடா? நீ உயிரோட தான் இருப்ப, ஆனா நீ நினைச்சாலும் உன் உடம்பு ஒரு இன்ச்சு கூட அசையாது, செத்த போன மாதிரியே இருப்ப. பியூட்டிஃபுல்டா, அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து குத்தா குத்தா. போலீஸ் நம்பணும்னா உனக்கு ஏதாவது வெளிக்காயம் பட்டு உண்மையிலே உன் உடம்புல இருந்த ரத்தம் வரணுமே. மூல காரணடா நீ. ஏய் அத குடி, இந்தா அண்ணன் அடறா. என்னால முடியாது. இந்தா அடி. ஏய் அடறி, புடி அடறி. என்னடி அடிக்க சொன்னா தூசி தட்டுற? இவ சரியான தயிர் சாதம்ப்பா. நீ ஊர்ல இல்லாதப்போ தங்கச்சி என்ன என்ன பொறுட்டு பொறுட்டுனா தெரியுமா? இதெல்லாம் ஒரு இளையதூர் காலம். சின்ன பொண்ணுடாவ, அவள என்ன செஞ்ச? என்ன செஞ்ச? என்ன செஞ்ச? என்ன செஞ்ச? என்ன செஞ்ச? கிராமா என்னங்க இப்படி போட அடிச்சிட்டீங்க? உண்மையிலே போயிருக்கு போறான். டேய் முதல்ல அவகிட்ட இருந்து அந்த ரோட்டி கடையை வாங்கடா, என்ன அடிச்சே கொண்டுட்டு இருப்பா போல. இரு இரு, நான் போய் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆயிடுச்ச. நல்லா செக் பண்ணிட்டேன் டாக்டர், எந்த ஃபவுல் பிளேவும் இல்ல. உங்க பிரதருடைய பாடிய முறைப்படி நீங்க என்ன பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க. ரிக்வெஸ்ட்யா, எந்த ஃபவுல் பிளே இல்லதாங்கயா, இருந்தாலும் இந்த பாடிய ஒரு வாட்டி அறுத்து பார்த்துட்டா உறுதியா சொல்லலாம்லயா? அதுவும் கரெக்ட் தான், உங்க பிரதருடைய பாடி அறுத்து போஸ்ட் மார்டம் பண்ணி பார்த்தல. ஏட்டு மொக்க, நீ நல்ல பேர் வாங்க, என்னையே அறுக்க சொல்ற, என்ன கொடுறாதீங்க. என் பிரதரோட பாடி போஸ்ட் மார்டம் பண்ணணும்னா நான் தான் பண்ணுவேன் சார். கண்டிப்பா சார், நம்ம ஊர்ல உங்களை விட்ட பெரிய டாக்டர் வேற யாரு இருக்கா? டேய் டும்மு, எப்படி என் தம்பி என்ன காப்பாத்துற பாத்தியா, வெரி குட் ராடு. டேய் தம்பி, என்ன எங்கடா படுக்க வச்சிருக்க? என்னடா ஒரே இருட்டா இருக்குது. வந்துட்டியா ராடு? என்னடா எந்திரிக்கவே முடியலடா என்னால. நீ ஏதோ பேசுறேன்னு எனக்கு புரியுது, ஆனா எனக்கு கேட்கல. நான் பேசுறது உனக்கு நல்லா கேட்கணும் எனக்கு தெரியும். நீ இப்ப போஸ்ட்மார்டம் ரூம்ல இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். முடிஞ்சிருமா? என்னடா சொல்றே, நீ வாழ்க்கையில உருப்படியா பண்ண ஒரே காரியம் நீ செத்ததுதான். சாரி சாரி, நீ சாவ போறதுதான். ஆனா நீ செத்தா இவ்ளோ பணம் வரும்னு எனக்கே இப்பதான்டா தெரியும். அதான் உனக்கும் பங்கு தரேன்னு சொன்னேன், இப்ப என்னடா பண்ண போற? கொஞ்ச நேரம் பொறுமையாரு, நான் உன்னை படுக்க வச்சே முடிச்சிடறேன். படுக்க வச்சே முடிப்பியா? புரியலையே. டேய், உன்னை எல்லாரும் பண்ணி முஞ்சி வாயின்னு கூப்பிடுறது சரிதான்டா? என்னைக்காவது உன் அழகான முஞ்சி நீயே பாத்திருக்கியா? பாரு. ஏன் முஞ்சியவா? வேணாடா டேய், அதான் நான் பாத்திருக்கேன்டா. எனக்கு இப்ப அவசரமா ஒண்ணு போயிருது, கொஞ்சம் எப்பி விடுறா பிளீஸ். இந்த மூஞ்சிக்கு அவ்வளவு அழகான பொண்டாட்டி வர, நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் நீ பாத்துப்பியா?
அடா பாவி டேய் டேய் நேராதே கடம்பகல்ல போறல பண்ணி முஞ்சு அவனோட தம்பியை அவனை போட்டு தள்ளிட்டு அவன் பணத்தையும் பொண்டாட்டியும் சேர்த்து உஷார் பண்ணி வச்சிருந்தான் பாஸ் ஏ தனு என்னாச்சு அங்க அவன் போட்டோ பார்த்தா பயந்த நீ ஆமா நீங்க வேற அவன் கண்ணாடி பார்த்துட்டே செத்தான்னு சொன்னீங்களா அதுல இருந்தே அவன் ஆவி கண்ணாடிக்குள்ள பூந்துருக்குமோன்னு பயமா இருக்கு கண்ணாடிக்குள்ளியா இவனா இரு நான் கூப்பிட்டு பாக்குறேன் வரானான்னு பாப்போம் எங்க வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாயா அன்னைக்கு பண்ணி மூஞ்சி வாயா ரெண்டு பேரும் கொடூரமா கொண்டுட்டான் இந்த கதை கேட்டனால நான் கண்ணாடி பாக்கறத நிறுத்திட்டேன் கேட்டியா நான் சொன்னத இந்த பாட்டி கதைக்கு இவ்வளவு பில்டப்பா ஏய் ஒரு அழகிய எடுத்து இத பார் பயம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும் ஆனா அதை எப்படி எதிர்கொள்றோன்றது முக்கியம் நான் ஃப்ரெண்டா சொல்றேன் கேட்டுக்கும் அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அந்த பன்னி முஞ்சி வாயின கூப்பிடு ஏய் பயப்படாத அவன் வரமாட்டான் அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் புரியும் இப்ப பார் நான் முதல்ல கூப்பிடுறேன் அப்புறம் நீ ட்ரை பண்ணணும் ஓகே பயப்படாத வாடா வாடா உன்னோட பிரதர் அட்வைஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோ முதல்ல இவன் மேல இருக்க மத்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணு அந்த ஜாடியில இந்த ஜெம்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டா சொன்னான்னு கேளு அட போங்க அந்த டீச்சர் குப்பத்தூட்ல போட ஜெம்ஸ் பாக்கெட் எல்லாம் நான் தான் கிளீன் பண்ணேன் மொத்தம் 10 பாக்கெட் இருந்துச்சு ஒரு பாக்கெட்ல 25 தான் இருக்கும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் அந்த கணக்கு இப்படி பார்த்தா மொத்தம் 250 தானே அதுல மூணு அவங்களே சாப்பிட்டாங்க இப்ப மிச்சம் இருக்கிறது 247 கரெக்டா கொஞ்சம் நானும் இன்டெலிஜென்டா இருக்கலாமேனு சொன்னேன் என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டீங்களே சரி அன்னைக்கு சொல்ல சொல்ல எல்லாம் நடந்துச்சே மழை வேலை பெஞ்சிச்சே எப்படி பாஸ் அன்னைக்கு என் நேரமோ என்னமோ தெரியல நான் சொல்ல சொல்ல அப்படியே எல்லாமே நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஏதோ கடவுளோட குழந்தைலாம் நினச்சி சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணேன் ஸ்மித்தா கண்ணே மாமாவுக்கு ஒரு கிஸ் கொடு பார்க்கலாம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கிடச்சி என் தட்டில் கை விட்ட பார்த்தியா ஐயோ பாஸ் அது வெறும் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பர்பஸ் தான் வேற எந்த நோக்கமும் இல்லை சரி ஏன் எல்லாரும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கும் கிரண்க்கும் கூட உன முதல் தடவை பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு அது ஏன் ஏதோ ஒரு வகையில நீ எங்க வாழ்க்கையில எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்க சொல்லு என் வாழ்க்கையோட அந்த அத்தியாயம் ஒரு சிறுகதையா முடிஞ்சிருச்சு நினைச்சேன் ஆனா அது இன்னும் ஒரு தொடர்கதையா நின்றுட்டு இருக்குங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது இவ ஏன் ஓவரா நடிக்கிறான் உங்க எல்லாருக்கும் ஏன் என்ன எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா நீங்க எல்லாரும் பம்பு செட்டு பத்மினிங்கிற வீட்டு படத்தை பார்த்துருக்கீங்க அதுல நான் தான் ஹீரோ எங்களுடைய வருத்தமே தெரு தெருவுக்கு மரநட்ட அசோகரை பத்தி பாட புத்தகத்தெல்லாம் வர்ற மாதிரி தெரு தெருவா வந்து பம்படிக்கிற சூடுகை சுந்தரத்தை பத்தி ஏன் எந்த புத்தகத்திலயும் வரலங்கிறதுதான் இந்த சூடுகை சுந்தரத்துக்கு பம்ப் அடிக்க மட்டும் இல்ல சுலுக்கெடுக்கவும் தெரியும் சுலுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம் அத நீங்கலாம் ஏதோ ஒதுக்கு போற தெருல பாத்திருப்பீங்க ஓகே ஆனா அந்த படத்தை ஸ்மிதா மேடமும் பாத்துருக்காங்கறதான் பஸ் ஆச்சரியமா இருக்கு அது பம்ப்செட் பத்னிங்கிறது ஏதோ வாட்டர் ப்ராப்ளம் பத்தின படம் நினைச்சு பார்த்துட்டேன் எனிவேஸ் கடைசியில் நான் மாட்டிக்கிட்டேனே பப்பிசை பாட்டியா நீ இது தெரியாம உன்னை வேற லெவலில் சந்திக்கப்பட்டியா நீ நல்ல வந்தா பாஸ் படத்தில் என் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே இல்லையே என்னடா ரெண்டு பேரும்
இங்க டிஸ்டர்பன்ஸ் ஓவரா இருக்கு. நல்ல விஷயத்தை தள்ளி போட கூடாது. வா, நம்ம வெளி பாத்ரூம் போய் பண்ணுவோம். மறைக்காதடி. ரெண்டு பேரும் பாத்ரூம்ல போய் என்ன பண்ணுவானுங்க? போ. நான் வேணா ரெடி பண்ணட்டுமா? இல்ல பாஸ், இது ஏன் பயம், இதை நானே எதிர்கொள்றேன். சூப்பர் சரத், ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வெளில வெயிட் பண்றேன், நீ ட்ரை பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஓகே பாஸ். பாடா பாடா. பாடா பாடா. வாடா வாடா பண்ணி நான் சொன்ன பணி முடிஞ்ச வருவான். எப்படி டேமேஜ் பண்ணி போயிட்டா பாருங்க. பயத்து கண்ணில் மர புள்ள மரன்னு இப்படி அடியா விட்டீங்களே பாஸ். தம்பி, உன் பட்டா ரெடி ஆச்சுப்பா. இதில் கையெழுத்து போட்டால் அந்த பங்களா உங்களோடது. கிரண், ஏன்டா இப்படி உம்முனு வர? இல்ல, இவ்வளவு நம்ம சரத்தை தான் சத்தியம் போட்டுருந்தோம், ஆனா அவனையே ஒருத்த வீடு பூந்து அடிச்சிருக்காண்டி. அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஒருவேளை அந்த சரத் சொன்ன மாதிரியே பண்ணி முஞ்சி வாய வந்திருப்பானோ? ஏச்சி, லூஸ் மாதிரி பேசுற. நானே வீட்டுக்கு திருட வந்திருப்பானு யோசிச்சிருந்தா நீ அவன மாதிரி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு தான் சொன்னேன். சும்மா சும்மா எரிஞ்சு விழாத. உள்ள போலாங்களா? கண்டிப்பா சார், உள்ள வந்து பாருங்க, அப்புறம் நீங்க வெளில போகவே மாட்டீங்க. ஓ வாவ், வாட் எ மேன். உங்களுக்கு சாப்பாடுலாம் எப்படி? அவங்க கையால எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். சாணி கொடுப்பாங்க, சாப்பிடுறியா? கொஞ்சம் கூட டேஸ்ட் இல்லாம அவன் பின்னாடி ஓடுறா. விடு விடு, பசியில இருக்கும்போது தட்டல பிரியாணி வந்தா என்ன, பழையது வந்தா என்ன? என்னது இது, அருமையா இருக்கே. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓ, நான் ஏதோ தேவலோகத்து அமிர்தம் இல்ல நினைச்சேன். ஓங்க, சும்மா நான் வெக்கப்பட வைக்காதீங்க. அது எப்படியா எங்க இல்லாம நம்ம ஹோட்டல்ல மட்டும் நிலநடுக்கம் வந்திருக்கு? தெரியல பாஸ், இப்ப அதோட முக்கியமான விஷயம், என் தங்கச்சி அந்த தடியை போய் ரொம்ப நேரம் விடியா. கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டா பண்றா பாஸ். மேல இருக்குது என் தங்கச்சி. ஐயோ, எங்க அந்த வெக்கப்படுற மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். சும்மா காட்டு சரண்யா. காட்ட மாட்டியா? நானே வந்து பாக்குறேன் பாரு சரண்யா. ரொம்ப வெக்கமா இருக்கு சரண்யா. காட்டேன், காட்டுன்னு சொல்றேன்ல சரண்யா. கவுத்தர உள்ள என்ன இருக்கு? கவுத்தர சொல்றேன்ல. ஏண்டி கிரில் கம்பி எடுத்து மண்டையில சொல்லுன? போடா லூசு, நீ தான் அவன கதவால அடிச்சு கொன்னுட்ட. சொல்ற என்னது இது? அடா பாவிகளா, அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இவனை கொன்னுட்டீங்களே. இல்ல பாஸ், இது கொலை இல்ல, கொலை மாதிரி ஆக்சிடென்ட். இவ்வளவு நாள் செத்தவங்களை தான் புதைச்சிட்டு இருந்தோம், இன்னைக்கு நாமளே ஒரு ஆளு காலி பண்ணி புதைச்சிட்டு இருக்கோம். நாமளே வா, நீ போட தப்புக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்?
பாஸ் 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 இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்களேன் ப்ளீஸ். சரி தூக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். இவ யாரியா? இது ஹோட்டலா சுடுகாடா? தேவியா இல்லாம இவையே குழிக்குள்ள விழுந்தா? பாஸ் இவன் தான் அன்னைக்கு இந்த பாத்ரூம்ல பேக்ல இருந்து அடிச்சான். செக் பண்ணியா? நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ் இவன் ஃப்ரைட் ரைஸ் விடும் பாஸ். இப்போ புரியுது நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ்லாம் எங்கே போகுதுன்னு. அந்நியாயமாக உங்களையும் மரத்தையும் சந்தேகப்பட்டேன் பாஸ். சாரி பாஸ். சரி அவனை வெள்ளிடு. நீங்களே பாத்தீங்களா திடீர்னு பயம் காட்டிட்டான். இதுக்கு மேல முடியாதியா? போயா இந்த தடியை புதைக்கவே தம்பி இல்ல. இந்த கிழவன் வேற. நீ ஒரு பண்ணு, இந்த கிழவனை தூக்கி நம்ம ஸ்டோர் ரூம்ல போடு. முதல்ல இந்த குண்டனை புதைப்போம். ஓகே பாஸ், ரொம்ப நன்றி. எந்த நேரமும் இப்படியே இருக்கும். யோ சரத், ரெண்டு கொலையை பண்ணிட்டாங்கன்னே ரேடியோ நோண்டிட்டு இருக்க. சும்மா கத்தாதீங்க பாஸ், இந்த சாவுலாம் ஏதோ மர்மம் இருக்கு. ஊன் தப்ப மறைக்க மர்மோ கர்மன் அடிச்சு விடாத. அப்படி இல்லை பாஸ், ஒருத்தர் ஓகே ரெண்டு பேர் ஓகே, ஆனால் வரவங்க எல்லாரும் சாவுறாங்கன்னா இல்லை வேற ஏதோ மேட்டர் இருக்கு. ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான் தோணுது. நல்லா யோசிச்சு பாருங்க பாஸ், நமக்கு மட்டும் எதுவுமே ஆகல. இங்கே கெஸ்ட் ஆகிறவங்க தான் மேட்ரு. அவங்க வர்றாங்க, ரூம் போடுறாங்க, சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே அந்த ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்குறாங்க. அதை சாப்பிட்டுன்னு செத்துறாங்க. அதை அவங்க கேட்கலையா? உன் தங்கச்சி வேற எதுவும் செய்ய வராதுன்னு நீ தான் அதை ஊட்டாத குறை வைத்துட்டு இருக்க. சரி அப்போ அந்த பெல்லு செத்தவங்களா அந்த பெல் அடிச்சாங்கல்ல? கரெக்ட். இதுல ஏதோ பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. எனக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. நம்மளா ஒருத்தர் கெஸ்டா வந்து டெஸ்ட் பண்ணா? ஐடியா நல்லா தான் இருக்கு. சரி அப்ப நீயே கெஸ்டா வந்துரு. ஐ ஐடியா கொடுத்தவனுக்கு அப்பா சீட்டு குளிக்கு போடுங்க பாஸ். இந்த மினிக்கு பேர் தான் வந்திருக்கு. நாரடி கூச்சல் போட்டு ஊற கூட்டாத. எல்லாரும் ஒரு இடத்துல இருக்க வேண்டாம். சரத், நீ வெளில போய் பார்த்துக்கோ. ஓகே பாஸ். சுத்தா நீ கார்டர் போய் பாரு, நான் இங்கே இருக்கேன். ஓகே. ஆஹா, செம்மையாக இருக்காளே. எங்களெல்லாம் போக சொல்லிட்டு நீ மட்டும் அவ்வளோ தனியாக ஓட்ட வழியாக பார்த்துட்டு இருக்க? ஏச்சி, உள்ள என்ன நடக்குதுன்னு வேற எப்படி தெரியும்? அம்மா நீங்க என்ன பண்ற? கீழே போ. எனக்கு தனியா போக பயமா இருக்குடா. நீ பயப்பட வந்தா நான் அவனை விளம்பிச்சேன். எதுவா இருந்தா கூப்பிடு, போ. போ ஸ்மிதா, போ. நான் தூங்க போறேன். அது சாதாரணமா தான் சொல்லிட்டு போய. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
பயத்தில் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மேடம், அதான் லைட்டாக சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். பாட்டு பண்ணியா என்னடா? இல்ல பயத்துல விசில் அடிச்சிட்டு இருந்தேன். விசில் இல்ல பாட்டு. நீ பயத்துல பாடுனியா? என்னடா பயமுறுத்துற? சரி சரி, இந்த பாட்டு தான் கேக்குதா? நல்லாவே கேக்குதுடா, ரொம்ப பயமா இருக்கு. இத பாக்கலாம். இங்க என்ன வருது? இந்த நேரத்துல யாரு? வேணாண்டா பயமா இருக்கு. யோ, நீ ஏன் கதவு தட்டுற? மேடம் தான் பஸ் வெளில வச்சு பூட்டிட்டாங்க. நான் மூடல. என்னது, நீங்க மூடலையா? அப்ப யார் மூடுனது? யார் மூடுனது? முதல்ல நீ மூடு. இது ஆட்டோல காத்து காண முடியும். கண்டிப்பா டென்ஷன் எந்த சவியில தெரியல. சீக்கிரம் பாஸ், இந்த லுக்குலாம் ஒன்றும் குறைச்ச இல்லை. ஒரு சாவியை சரியாக சொருக தெரில. வாழ்க்கையில் நீங்கள் நான் எல்லாமே என்ன பண்ண போறீங்கன்னு தெரில. இல்லைனாலும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. என் தங்கச்சியை காணும், என் தங்கச்சியை காணும் பாஸ். என் தங்கச்சியை போய் தூக்கிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி தங்கச்சியை கொண்டீங்க பாவிங்களா? என் தங்கச்சி பாவம் பாஸ். அதே மாதிரி தங்கச்சி கொண்டீங்க பாவி. என் தங்கச்சி பாவம். யோ, நிறுத்தியா? உன் தங்கச்சியை எந்த பேயும் தூக்கல. அவன் என் கூடயே ஓடி போயிட்டான். படிக்கிறேன் கேளு. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. யாரும் என்னை மதிக்கவே மாட்டேன்றாங்க. எங்கள் அண்ணனும் கல்யாண வயசில் இருக்கிற எனக்கு கல்யாணம் பண்ணாமல் பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான். என் வாழ்க்கைய நானே பார்த்து. வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாடா. யாரு 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 யாரு? யாரு?
என்னாச்சு? ஏய், இவ எப்படி வந்தா? தெரியலடா, இவங்க ரெண்டு பேரும் தான் கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருந்தாங்க. நீங்க வரங்க. எனக்கே நீங்க போறே வரணும்னு தான் இவங்க இருக்கறே தெரிஞ்சது. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. மேல கண்ணாடியில செத்து போனவங்க எல்லாம் வராங்க. பஸ் 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 என்னயா? இப்போ இந்த கொலைய மேடமுக்குள்ளனே சேப்பீங்க. ஏய், சுமாரியா, நீ வேற. ஸ்மிதா, நீ பயப்படாத. எவனோ நம்ம கூட நல்லா விளையாடிட்டு இருக்கான். எவனு தான் தெரியல. சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கிறேன். நீ வா, பயப்படாத. நடக்கலாமா? அவனை தூக்கி ஸ்டோன் போட போறியா? சரி சரி, அழுவாரு. சரி, அழுவத நம்ம பேக்கு நாளைக்கு பேசிக்கலாம். படுவா. பாஸ், ஒரு பாடி கூட காணோம். அதான் எனக்கும் புரியல. ஸ்டோர் ரூம்ல இருக்கிற பாடி உங்களோட படுத்துட்டு இருக்கு. இங்க ஒரு படத்தை காணோம். மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிடுது. சீரியஸா தான் ஆகுது. முதல்ல வெல்ல வா. வெல்ல வாயா? எனி ப்ராப்ளம் சார். எதுக்கு ஏத்தனை குழி தோண்டி வச்சிருக்கீங்க? ஆ, தென்னை மரம் இருக்கு சார். நல்ல அவச்சிய தென்னை மரத்தை நான் தான் பார்த்தனே. வா, வந்து இன்ஸ்பெக்டர்ட்ட சொல்லு. அவர் தென்னை மரம் இல்ல, ஆல மரமே வைப்பாரு. பெரிய அசோக் இருக்கு. நிஜமா சார்? மரம் நடுங்க சார். வாடா சார். சார் 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 வாடா. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ரொம்ப சார். அடியா சார். சார் சார் ஏறு, ஏறா. ஐயா, ஆடு மாட்டிக்குச்சு. உட்காருங்க சார். யோ, உள்ள கூட்டு போயிடுங்க சார். சார், அப்புறம் சார் உனக்கு என்னையா? துப்புலாம் குத்துக்கிறேன், பார்த்து ஏதாவது செய்யலாம்ல சார். பாக்கெட்ல எவ்வளோ வச்சிருக்கீங்க? கொடுங்க. எப்படி எல்லாம் அணுக சார். இவனுக்கெல்லாம் துப்பு குத்துருக்கூடாது, காரி துப்பி இருக்கணும். அப்புறம் சார், உங்களை மற்ற அக்யூஸ்டுங்க மாதிரி விசாரிக்க வேணான்னு பார்க்குறேன். எப்படி, உண்மையை நீங்களே சொல்லிடுறீங்களா இல்லை? சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் பெருசாக எந்த தப்பு பண்ணல சார். பாயிண்ட்டுக்கு வாங்க சார். சார், ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, எங்கள் ஹோட்டலுக்கு ஒரு சில கஸ்டமர்ஸ் கெஸ்ட்டாக வந்து தங்கியிருந்தாங்க. அவங்கெல்லாம்
பண்ணி தீராடா தீராடா அது தீராடா சும்மா பண்ண வண்ணா அந்த வெட்டிக்குள்ள விட்ட கதை சொந்த செலவில் கூட சூனியத்தை வச்ச கதை கண்ணு முன்ன நடக்குது எதுவுமே தெரியல முத்து முத்து பாக்குறேன் நடந்தது என்ன மஞ்ச மக்கா நினைச்சியா அவனை தோண்டி எடுத்த போதையெல்லாம்டா போதையலா சார் நாங்க குழி தோணுது பணம் பதிக்க புதையல் எடுக்கல சார் அப்ப அந்த குழில எல்லாம் பணம் இருக்குங்கிற ஆமா சார் ஆனா இன்னைக்கு காலையில தோண்டும் போது எதுவும் இல்ல சார் நீ போச்சு தானே இருக்கும் எப்படி உன் கதையில அந்த டீச்சர் சின்ன பிள்ளைங்களை மட்டும் உயிரோட விட்ட அதான் சார் எனக்கும் புரியல அவங்களுக்கு மட்டும் எதுவுமே ஆகல எப்படி ஆகும் அவங்கள நாம்ச்ச கஸ்டமர் ஆச்சு அவங்க செத்துட்டாங்கன்னு சொன்னா என்கிட்ட செல்லாத மரியாதையா எடுத்த போதையெல்லாம் எங்கன்னு சொல்லு நல்ல டீல் பேசிக்கலாம் இல்ல உன்னை காலி பண்ணிடுவேன் சார் என்ன சார் நீங்க எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கேன் புதையல் கதையில லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க லூசா யோ அந்த சைட் பிள்ளடியா நீ சொன்னியே சார் கஸ்டமர் ரெண்டு பேர் புருஷன் மண்டாட்டி கரண்ட் கம்பியில கை வச்சாங்கன்னு அவங்க பேர் என்ன சொல்லு கந்தன் பத்மா இவங்களா பாரு ஆமா சார் இவங்கதான் சார் ஏதோ சைனீஸ் பொண்ணு தமிழ் ஃபேமிலியோட வந்துச்சு நீ இவங்களா பாரு ஆமா சார் நான் சொன்ன மாதிரி தான் இருக்கீங்க இருக்காதா பின்ன இவங்க எல்லாம் செத்துதான் பல வருஷம் ஆகுது நீ கஸ்டமரா வந்து செத்தாங்கன்னு சொல்றிய இவங்க எல்லாம் இப்ப நீ ஹோட்டல் வச்சிருக்க அந்த இடத்த ஒவ்வொரு காலகட்டத்துல சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தா ஓனருங்க இதெல்லாம் எங்கேயோ பேப்பர்ல படிச்சுட்டு வந்துட்டு என்கிட்டயே நீ கதை ஊத்து விடுறியா சார் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார் இருக்கும் இருக்கும் இந்த பார் தோண்டி எடுத்த போதையெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு நான் வித்து தரேன் சேல்ல 10% கொடுத்தா போதும் சந்தோஷமாயிடுவேன் என் பொண்டாட்டி வேற வேலண்டைன் டேக்கு ஒரு ஆட்டி வேணும்னு கேக்குறா சார் ஆட்டி ஆமாப்பா ஆட்டி ஆட்டி கார்ல ஓ அவுடியா அதான்ப்பா இப்ப நீ வீட்டுக்கு போய் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல் கிளம்பு வரேன் சார் What the hell? யோ சரஸ் அங்க தேங்காய் சொரன்றது கொஞ்சம் நிறுத்திட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னாச்சுன்னு பாத்துட்டு அப்போ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் நானும் மாட்டிருக்கா நானே ஒரு போலீஸ் என்னால உழைய வச்சு போறேன் நினைச்சு பயந்துட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அவர் கண்டிப்பா தூக்குதான் இப்ப நாம எப்படி தப்பிக்கணும் தான் யோசிக்கணும் என்னது நாம ரெண்டு பேரா ஆமா நீங்களும் நானும் தானே ஆளுக்கு ஒரு கொலை பண்ணிருக்கோம் போலீஸ் நம்மளை தேடி வரதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் ஆகணும் அது எப்படி கிரணை விட்டு பாஸ் கதை முடிஞ்சு போச்சு அவரை பத்தி யோசிச்சீங்கன்னா நீங்களும் உள்ள போக வேண்டியதுதான் இந்த முட்டாள் தண்டுக்கெல்லாம் நான் உடனே இருக்க முடியாது யோ நான் அதை சொல்லலையா எப்படி இவ்வளவு பெரிய சொத்தை விட்டுட்டு போறதுன்னு தான் கேக்குறேன் அப்படி வரீங்களா மேடம் ஓகே ஓகே அதெல்லாம் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன் நீங்கள் பத்திரத்தை மட்டும் எடுத்துருவாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு சீட் இருக்கான் வந்த வரைக்கும் லாபம் தள்ளி விட்டு ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாம் என்னது ஆளுக்கு பாதியா நீங்க ரெண்டு பேரும் கிரிமினல்ஸ் அதை மறந்துடாதீங்க நான் உங்களை காட்டி கொடுக்காம இருக்கணும்னா எனக்கு தான் ஷேர் அதிகமா வரணும் வாட் ஆர் யூ த்ரெட்னிங் மீ ஆமா டி இப்போ என்ன மேடம் பதிலா நேரல மேடம் முதல்ல பத்திரத்தை எடுத்துருவாங்க அப்புறமா பிரிச்சுக்கலாம் டேய் கிரண் எப்படிடா வந்த உன் எதுவும் பண்ணலையா எப்படி தப்பிச்சிட்டீங்களா போலீஸ் உங்களை எதுவும் பண்ணல விட்டா நீங்களே என்ன தூக்கல மாட்டிடுங்க போல ஏய் ஸ்மிதா நீ மாடி டேய் கிரண் என்ன சந்தேகப்படுறியா நீ என்னையே சந்தேகப்படுறியா நீ உள்ள இருந்தா யார் வெளிய எடுத்துட்டு வருவா அதுக்கு காசு எப்படி வரும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவன் கூட பிளான் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு புரியுது 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 யோ எங்க ரெஜிஸ்டர் புக் உள்ள ரிசப்ஷன் இருக்கு பாஸ் எதுக்கு பாஸ் இன்ஸ்பெக்டர் வேற இங்க வந்தவங்க எல்லாம் ஏற்கனவே ஓட வந்து செத்து போலாம் குழப்பிட்டு இருக்கான் சீக்கிரம் ரெடி வந்தவங்க கடைசியில செக் பண்ணலாம் கந்தன் நம்பர் 17 கழிவுமலை எஸ்டேட் கொல்லி இருக்கிறோம் மாணிக்க முதலியார் நம்பர் 17 கழிவுமலை எஸ்டேட் கொல்லி இருக்கிறோம் தேவதாசன் குஸ்தி வாத்தியார் நம்பர் 17 பாஸ் எல்லாமே ஒரே அட்ரஸ் தான் பாஸ் வாங்க போய் பார்க்கலாம் ஏய் மொக்க இங்க எழுதி இருக்கதா இந்த இடத்தோட அட்ரஸ் ஏய் கிரண் இங்க என்னடா நடக்குது இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரினா இவங்கள சேர்த்து பல வருஷம் ஆகுது எங்கயோ தப்பா இருக்கே டேய் நீ சொல்றத வச்சு பார்த்தா இந்த இடத்தோட ஓனர்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அந்த வகையில இப்போ இந்த இடத்தோட ஓனர் நீதானே ஏய் இப்ப என்ன சொல்ல வர நான் மறுபடியும் சொல்றேன் இந்த வீட்டுல ஏதோ ஒரு பேய் சுத்துது நீங்க யாருமே என்ன நம்ப மாட்டேன்றீங்க அதுதான் ஏதோ செய்யுது இல்ல இல்ல இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி யாரையும் எவனையாவது ஏமாத்தணும் நினைச்சா நான் இதை விட பயங்கரமா யோசிப்பேன் எவன் தான் தெரியல ரொம்ப புத்திசாலித்தனமா விளையாடுறான் பிடிக்கிறேன்
ஏய் சரத் என்ன பண்ற இவன் ஒருத்தன் மறுபடியும் தூக்கத்துல நடக்க ஆரம்பிச்சிட்டான் கருப்பா கோரவர் உருவம் நீ பாக்கல என்ன சொல்றீங்க நான் சொன்னல்ல நீ பத்தல நீ பத்தல நான் சொல்ல சொல்ல நம்பல இந்த பரதேசினும் உயிரோட தான் பாஸ் இருந்திருக்கான் இவனை பார்த்தா பயந்தீங்க பாஸ் உங்க மேல யாரோ குத்து வச்சு உட்காந்துருக்காங்க கொஞ்சம் உங்களுக்கு கொத்தாக விருக்கும் போல இருக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம ஏதாவது பேய் ஓட்டுன்னு கூட்டிட்டு வந்துடலாம் பேய் ஓட்டுறியா என் நேரத்துல அவனை போய் எங்கன்னு தேடுறது கவலைப்படாதீங்க அதுக்கு பிரதர் இருக்காரு பிரதரா ஆமா பிரதர் அடைக்கலாம் அவருக்கு தான் கடவுளோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் அவர் தான் கரெக்டான ஆளு அடைக்கலத்தின் நடுசாம தரிசனம் இங்கு உங்களுக்கு பரவச சிகிச்சை அளிக்கப்படும் டேய் பரவச சிகிச்சையாண்டா Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. எல்லாரும் கண்டு போடுங்க. நான் இந்த தியானத்துக்கு போறேன். விடுங்க பாஸ். கேக்குதா? ஊரே இப்படி தான் இருக்கு. நம்ம பையில கை வைக்கலன்னு சந்தோஷப்படுங்க. வாங்க. இப்போ கேக்கும். ஓகே. Girls. அடைக்கலம் வந்தாரே அடைக்கலம் தந்தாரே நம்மை நாம் புரிந்து கொள்வோம் உள்மனத்தில் ஆழம் அறிவோம் உண்மைகள் தேடி
தேங்க்யூ, நன்றி, 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 நன்றி. சகோதர சகோதரிகளே, என்னைக்கும் போல இன்னைக்கும் நான் உங்களுக்கெல்லாம் கருத்து சொல்லி போர் அடிக்க விரும்பல. அதனால இன்னைக்கு வித்தியாசமா உங்களை எல்லாம் தொட்டு பார்த்து நீங்க யார் என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்க போறேன். கேர்ள்ஸ் ப்ரொசீட். இன்னைக்கு இந்த ரெண்டு பெண்கள் என் கண்களா இருந்து என்ன வழிநடத்த போறாங்க. பார்த்து கூட்டு போங்கம்மா, விழுந்துடாதீங்க. ஓ சாரி. பியூட்டிஃபுல் ஸ்லைஸ். அட பாவி, இந்த தடவை தடவரா சரியான ஃப்ராடா இருப்போம் போல. சும்மா இருங்க, நல்லா பேசாதீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க பிரெக்னன்ட் ஆனத உங்க கணவர்கிட்ட கூட நீங்க சொல்லாம இருக்கீங்களே ரீட்டா. ஐயோ, எப்படிங்க எப்படிங்க என் பேரை கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நைட் தான் என் ஹஸ்பண்டுக்கே சொல்லலாம்னு இருந்தேன். எல்லாம் அந்த ஜெகதீஷ் பாபாவின் செயல். உங்க சர்ப்ரைஸ் நான் ஓபன் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்க. என்ன ஒரு இனிமையான ரோமன், சாரி தருணம். 25 வருஷமா பிரிஞ்சிருந்த அண்ணன் தம்பி இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் ஜெய மிஸ்டர் வெற்றி. ஐயோ, கலக்குறீங்க பிரதர், கலக்குறீங்க. டேய், என்ன உசார் பண்ணி, நான் அவங்கள உசார் பண்ண. தேங்க் யூ சி. ஓகே ஓகே பிரதர். அப்பா தலைய சரியா இருக்காரு, அவரு சமாளா இருக்கும் போல. இல்ல இல்ல, உன்ன மாதிரி ஆளுகளுக்கு இந்த சபையில இடம் கிடையாது. இங்க வர்ற நல்ல மக்களுடைய பரிசு அடிக்கிறதுனால உனக்கு எங்கேயுமே இடம் கிடையாது. யோ பிரதர், உங்க குத்தே. நான் பஞ்சு பாஸ் நல்ல வேலை, நாம அவனை போட்டு விடுங்க. அமைதி அமைதி. ஒரு நாசக்கார பையன் தப்பு பண்ணிட்டான், அவனை நான் மன்னிச்சிட்டேன். நீங்களும் அவனை மன்னிச்சு விட்டுருக்கேன். நாளை சந்திப்போம். வாங்க பிரதர், தைரியம் தேச்சு விடுறேன். நான் கூட இருந்தாலும் ஃப்ராடான்னு தான் நினைச்சேன். இல்லையா, இவன் தான் கரெக்டான ஆள். வா போய் பேசலாம். இப்போ பரவாயில்லையா பிரதர்? சமயம் பார்த்தாமா. சரி வழி, நீ கை வச்சா எல்லாம் தீர்ந்து போயிடும். யோ, யாரியா நீங்க? எந்த மீடியாவோட லிங்க் வச்சிருக்கீங்க? உங்களை தான் பிரதர் பார்த்து பேசலாம்னு வந்தோம். சாரி, என் விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. எதா இருந்தாலும் நாளைக்கு சபையில சந்திப்போம். இல்ல பிரதர், கொஞ்சம் சீரியஸான மேட்டர். அதான் யோ, நானும் சீரியஸா தான் சொல்றேன். என் டாக்கிங் டைம் ஓவர். ஐ சே யூ, கெட் அவுட். நான் நித்திரை அடையணும் பிரதர். யூ கண்டினியூ. ஹே, ஆளை பார்த்தா பவர்ஃபுல்லா தான் இருக்கான், ஆனா நம்ம நிலைமை அவனுக்கு புரியலையே. ஆபத்து பாவம்ல, அவனை தூக்கலாம் வா. ராணி, போன் பேசி முடிச்சாச்சா? ராணியா? யாரு இப்ப போச்சே, கெஞ்சி போட கோடி மாதிரி. அதான் சொல்றேன் இவன். ராணி வா, ராணி சுவாச பாசம் பழகலாம். சுவாச பாசமா? வா ராணி. ராணி, கை என்ன ராஜா மாதிரி ஆயிப்போச்சு. ஓ, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு தெரியுது. வா, சுவாச பாச பழகலாம். வா 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 ராணி, வா. சமகம் பஸ் முடியல. அம்மா, பட்டடத்துலயே பட்டடி. முழிப்பாரா பாஸ்? இரு. யார் நீங்க? என்ன எங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நான் இங்க இருக்கேன். உங்களுக்கு தெரியாதா பிரதர்? நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். யோ, யார் யாவ பரமாசல பிறந்தவன் மாதிரி பேசிட்டு இருக்கான். கலக்குறீங்க பிரதர், கரெக்டா சொன்னீங்க. அப்படியே கொஞ்சம் கையை பார்த்து மேல சொல்லுங்களேன். மேல என்னத்தையா சொல்றது? நல்லா கரிசல் கொத்து விட்டுக்கிற வேற வேற சிவரிங்க, அது உடம்பு கட்டி கேக்குது. கரெக்டா கொன்னுட்டீங்க பிரதர். ஐயோ, கொன்னுட்டீங்க. போங்க. எப்படி இப்படியே பேசினா உண்மையில கொண்டு வரேன். கோச்சுக்காதீங்க, உங்களை கடத்துனது தப்புதான், ஆனா பவர் எங்களுக்கு தேவைப்படுது. பவரா? ஆமா, இன்னைக்கு தடவி தடவி தந்திரப்படுகளே அந்த பவர். யோ, தந்திரம் வந்தாலும் ஒண்ணு இல்லையா, எல்லாம் எங்கிட்ட கட்டி வாங்கி குடிக்கிறவங்க. நான் என்ன சொன்னாலும் ஆமா ஜாமி போடுவாங்க. அப்ப அந்த பிட்பாக்கெட் எப்படி பிடிச்சீங்க? அவன் பர்ஸ் அடிச்சது நானும் இவனு மட்டும் தானே பார்த்தோம். யோ, பர்ஸ் அடிக்க சொன்னதே நான் தான். சரி பாதி சேர் கொடுக்கலன்னு பப்ளிக்கா போட்டு விட்டேன். கோவத்துல குத்திட்டான். அப்ப உங்களுக்கு பேய் ஓட்டு வராதா? பேயா? ஐயா, என் கூட ரெண்டு பிட்டு என்னால ஓட்ட முடியல. நீ என்னடா பேயின்னு மெடிசல் பண்றேன். இது வேலைக்காக நான் இசாக்குறேன். என்னால மட்டும் இல்ல, உங்களாலையும் எங்கயும் போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பேச ஏட முடியாது.
அதுக்கு நீ உயிரோடு இருக்கணும்ல உன்ன அந்த கருப்பு உருவம் சும்மா விடாது யார் அந்த கருப்பு உருவம் அது என்ன பண்ணும் அதுவே உன்ன தேடி வரும் அப்ப கேளு ஏடா ஓரே பேசை பண்ணி சொல்ல நானே உள்ள கொண்டுருவேன் சொல்றா சொல்ற யாரா நீ சொல்றேன் 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 நானும் உன்ன மாதிரியே தான் ஒரு காலத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் இங்கே எப்பவுமே தனிமையில் ஒரு பொண்ணு இருப்பா அவ மேல எனக்கு ஈர்ப்பு இருந்துச்சு அன்னைக்கு அவகிட்ட பேசலாம்னு முடிவெடுத்து இங்க வந்தேன் ஆஹா என்ன ஒரு கவிதை ஒரு நிலவே உட்காந்து இன்னொரு நிலவர் வச்சுட்டு இருக்கேன் விண்ணோடு வந்து உன்னை கண்டு கொண்டாடும் என்று முதன்முறை உருகி சொக்கி போகிறேன் தயக்கங்களும் தள்ளி போக தமிழ் அதிர்ஷ்டக்காரன் நானே வரங்க உங்களுக்காக ஜன்னல் வழியெல்லாம் ஏறி வரேன் இதெல்லாம் என் வாழ்க்கையில பண்ணதே இல்லைங்க நீ என்ன சந்திக்கணும்னா இந்த மாதிரி திருட்டுத்தனம் அடிக்கடி பண்ண வேண்டியது வரும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா பண்ணுவேங்க அது மட்டும் இல்லாம இங்கதான் சந்திக்கணுமா என்ன வெளியே வர மாட்டீங்க என்னங்க ஏ என்னாச்சு நான் தான் தப்பா பேசிட்டேனா ஒண்ணும் இல்ல விட்டுடுங்க இல்ல இல்ல இதுல ஏதோ இருக்கு என்னன்னு சொல்லுங்க இல்லைன்னா விட மாட்டேன் என்னால இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே வர முடியாது ஏன் என்னோட
இந்த மாதிரி கண்டதே இந்த இடத்துல மாட்டி என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கறாங்க. பத்ரவாதி வீடு மாதிரி ஏன் இதெல்லாம் மாட்டி இருக்காங்க? நான் கண்டிப்பா கொன்னுடுவாங்கன்னு நினைக்கிறேன். ச்ச என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாருமே வாங்காத இந்த வீடை அவன வெளியூர் ஆள் வந்து வாங்கும்போது நினைச்சேன். இதுல கண்டிப்பா ஏதோ வெள்ளம் இருக்குனு. எனக்கு எப்பவுமே அவன் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்க. பயங்கரமா நல்லா இருப்பான் போல இந்த அருணாச்சலம். வேண்டாம் போகாதீங்க. சொல்றதை கேளுங்க போகாதீங்க. பொறுமையா நான் பாத்துக்கறேன். வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு. ஓம் யந்திர தந்திர பரமந்திராயை நமஹ. ஓம் சர்வ துஷ்ட பிரதுஷ்ட சிரச்சைதன்யை நமஹ. அத பலக்கறக்கறதனால எந்த பிரச்சனையோ இல்லல்ல? இல்ல இப்படி ஒன்னு இங்க இருக்குங்கறதே இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். மீறி தெரிஞ்சவங்க யாரும் இப்போ உயிரோட இல்ல. ஓ சர யாரும் இந்த கதம் எடுத்து பாத்துக்கோங்க. தெரியுமா மேல யாரையும் விடாதீங்க. எல்லா கற்று போயிடும். போய் அவங்க நிறுத்துங்க. அருணாச்சலம் மனைப்பதிவு பத்திரமா? யாரு யாரு நீங்க? இங்க தான் இருந்தீங்களா? தமிழ் ரொம்ப பயந்துட்டேங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. கவலைப்படாதீங்க, இனிமே யாரும் சொல்ல பண்ண மாட்டாங்க. பயந்தா உங்களுக்கு ஓடிட்டானுங்க. ஏய் ஏன் எப்படி நினைச்சிருக்கீங்க? உட்காருங்க, தோட்டி விடுறேன். காரணம் பதறி போயிட்டேங்க. அப்படியா? என்னால நினைச்சு தெரியுமா? என்னாச்சு? காத்தறிய அருணாச்சலம் அவர்களுக்கு இந்த இடம் சொந்தமாகும். ஆமா, அருணாச்சலம் உன சொத்துக்காக தானே குணப்படுத்தான்னு சொன்னேன். ஆனா சொத்தே அவன் பேர்ல தானே இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை?
இந்த வீட்டை நீ சொந்த கொண்டாடணும்னு நினைச்ச அதானே அந்த நினைப்பு நான் உன்னை இங்க இருந்து விட்டாதான வரும் வெள்ளை பண்ணு பண்ணு அட பாவி இது சமோசா காசா போட்டு சாகரில வந்த கதையில இருக்குது இப்படி அநியாயமா பேய் விருச்சவளையில வந்துட்டியா அப்போ அந்த பொண்ணு ஏற்கனவே இங்க பேய் தான் சுத்திட்டு இருந்துச்சா அந்த பொண்ணோட கதை தான் என்ன பல கதைங்க இருக்குங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான் இங்க நிறைய பேர் வந்து மாட்டி செத்துருக்காங்க அதுக்கு நான் உதவி செஞ்சதால என்ன மட்டும் உயிரோடு விட்டு வச்சிருக்கு அந்த கருப்பு உருவத்துக்கு இந்த வீட்டை யார் சொந்தம் கொண்டாடினாலும் பிடிக்காது அவளை கொன்னுடும் இப்போ இந்த வீடு யார் பேர்ல இருக்கோ அவளையும் கொண்டுடுங்க பேய் என் கருப்பு உருவத்தை சுத்திட்டு இருக்கு மோகினி கருப்பா இல்ல அதுக்கு பிடிச்ச கலர் தான் கருப்பா அவ கருப்பு இல்ல அவளுக்கு பிடிச்ச கருப்பு இல்ல மஞ்சள் தான் அவளுக்கு பிடிச்ச நிறம் மஞ்சள் தான் ஆனா எனக்கு இப்ப பிடிச்ச ஓகே ஓகே பாஸ் புரியுது புரியுது இந்த மாதிரி பஜாரி கூடலாம் இருந்தா எனக்கும் கூட தான் தொட வைக்கும் நான் போய் சேஃப்டிக்கு சாமி போட எடுத்துறேன் அது நானும் போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தறேன் யூ எஸ்கேப் நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு எந்த சாமி போட்டா பவர்ங்கிறது எனக்கு தெரியும் நான் போய் எடுத்துட்டு வரேன் ஏகே அப்பா இது பார்ப்பா மோயினு வர ஆரம்பிச்சிட்டா உன்னை கண்டிப்பா காவ வாங்கிடுவா நான் இங்க இருந்தா என்னை உண்டிதான் பண்ணிடுவா என்ன உடுப்பா காவ வாங்கிடுமா ஆமா ஐயா இது ஒண்ணு பண்ண முடியாதா ஒண்ணும் பண்ண முடியாது ஐயோ இந்த பக்கம் வாயா சீக்கிரம் ஐயா சீக்கிரம் ஐயா முடியலையா என்னால ஐயோ ஐயோ இடிக்கு சித்ரா பௌர்ணமி வேற வீட்டுல இருக்கிற யாரும் விட மாட்டியா 12 மணிக்கு மேல ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டீங்க என்னையா அலாரம் எல்லாம் வச்சு பயமுறுத்துற கிரண் ஸ்மிதா 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 எல்லாம் ஓகே தானே வாமா ஒண்ணு இல்லம்மா எந்திரி என்ன என்ன அடி அடிச்ச தெரியுமா நீ சரத் எல்லாம் ஓகே தானே சரத் கேட்டுட்டு இருக்கல சொல்லியா இல்லை
किरण தூங்கறதா வருது என்னன்னு பாற உனக்கு என்ன எல்லா இடத்துல திருப்பி போட்டு குத்துதுங்க அவனை சோக்கா கட்டி விட்டு வந்தப்ப சூப்பர் பொண்ணுமா நீ நானும் சேர்ந்தேன்னு வச்சுக்கோ சும்மா பிச்சுக்கும் என்கிட்ட ஒரு சாமா இருக்கும் போது நான் எங்க கண்ட சாமா எடுத்துல உன்னை இந்த பாரு சரி வா போலாம் பி இருக்கறங்களா எஸ் ஐட்டங்களா கிரண் என்னடா இப்படி உட்கார்ந்திருக்கே சரணி எங்க ஏ சாத்தானே ஜெகதீஷ் பாபா மேல ஆணையா சொல்றேன் இந்த வீட்டு விட்டு வெளியே போயிடு கன்ஃபியூஷன் ஆகுதா I say you get out. சரண்யா உண்மையில நீ தான் அடி உனக்கு சரியாயிடுச்சா சொகுசா வந்து செட்டில் ஆயிட்டியா நல்லா டேய் குமாரே இந்த இடம் எவ்வளோடா தீரம் எப்படியும் 10 கோடி போனா ஏண்டா என்னையும் என் பையனையும் வேலைக்காகாதவன் ஆக்குனது எங்களை ஏமாத்திட்டு காசு பணம் எடுத்துட்டு போனது உன்னை தேர்ற சாக்கில் நான் செலவு பண்ணது இது எல்லாத்தையும் சேர்த்தா இந்த வீட்டை நீ என் பேரில் எழுதி குத்தாதான் சரியா வரும் வந்தானுக்கு பத்தியா தானா தற்கொலைக்கு வாயை மூடிட்டு டாக் மஞ்சள் கையெழுத்து போடு எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்கானுங்க சந்தோஷம் தானே என்னையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்து இங்க இருக்கிற பிரச்சனை யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்ன மிரட்டுறியா போய் சொல்லி கொப்படா டேய் அங்க என்ன ரெண்டு பேரும் முணுமுணுக்கறீங்க ஏங்க இந்த வீட நீங்க வாங்காதீங்க இங்க ஏகப்பட்ட பேய்ங்க இருக்கு டேய் உருளா உன்னை
ஏய் ஐடி டேய் என் பையனுக்கு சோனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னவன நீ இப்போ என்ன புதுசா பேகின் கதை உறீங்க யார் இவன் கூட்டாளியா யாரா நீ பிரதருங்க பிரதரா யாருக்கு யாரா பிரதர் எல்லாத்துக்கும் பிரதர் தாங்க நீங்க கொஞ்சம் பெரிய மனுஷன் இப்படியே ஓடி போய் என் கேங்கோட ஐக்கியம் அண்ணனுக்கு மனசு கேக்கல ஒரு பயங்கரமா பேசி சுத்துதுண்ணா நம்ப யாரா மஞ்சா போடுவேன் அதானா ஏய் மஞ்சு பாப்பா உனக்கு நான் தனியா சொல்லணுமா இல்ல போலாங்களா போங்க போங்க என்னத்துக்கு போ ஆன்ற என்ன வீசிங்க இந்த பொண்ணு ஓ மேகுது நீனா அப்படியா பன்னெண்டு மணி தூக்கி பாத்தீங்களா ஆட்டாம தான்.